நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டை அடுத்த எஸ் புதுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜசேகர், வயது 47. இவர் தனது சகோதரியின் மகளான விஜயலட்சுமியை வயது 40 என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்துள்ளது. இரு பிள்ளைகளும் உள்ளனர். ராஜசேகர் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு வெளியூருக்கு சென்று விடுவதை வழக்கமாக வைத்திருந்தாராம். பின்னர் இவருக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதுதான் வீடு திரும்புவாராம். இந்நிலையில் தான் கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. ராஜசேகர் குறித்து எந்த தகவலும் தெரியாத நிலையில் விஜயலட்சுமியின் தம்பியான சிவகுமார் தனது அக்காவிடம் விசாரித்துள்ளார். அப்போதுதான் ராஜசேகரை கொன்று வாழைக்கு உரமாக போட்டுள்ளதாக விஜயலட்சுமி அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பண்ருட்டி போலீசார் வருவாய்த்துறையினருடன் விஜயலட்சுமியின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் விஜயலட்சுமி கூறுகையில் ராஜசேகர் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு வெளியூர் சென்று விடுவார். இந்நிலையில் தான் அதே பகுதியை சேர்ந்த மோகன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டது. இந்த விஷயம் குறித்து தகவலறிந்து ராஜசேகர் கண்டித்து வந்துள்ளார். கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் கள்ளக்காதல் தவறு, அதனை விட்டுவிடு என ராஜசேகர் விஜயலட்சுமிக்கு அறிவுரையும் வழங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் தான் ராஜசேகர் வீட்டுக்கு வரும்போது விஜயலட்சுமியும் மோகனும் உல்லாசமாக இருந்துள்ளனர். இதனை பார்த்த ராஜசேகர் கோபமடைந்து தகராறும் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமியும் மோகனும் சேர்ந்து ராஜசேகரை கொன்று வாழைத்தோப்புக்குள் புதைத்துள்ளனர். தனது தம்பி ராஜசேகர் குறித்து அடிக்கடி கேட்டு வந்ததால் உண்மையை கூறிவிட்டேன் என்றார். இதையடுத்து விஜயலட்சுமியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருக்க மோகனையும் தேடி வருகிறார்கள்.